ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனிதா ஜெகன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஏர் ஃப்ரைட் டோஃபு பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க. நான் வந்து இங்கே சூப்பர் ஃபர்ம் டோஃபு தாங்க எடுத்திருக்கேன். இந்த டோஃபு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடைகளில் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க, தண்ணியில் தாங்க இருக்கும். ஸோ இது தண்ணியிலே இருக்கிறதுனால உள்ளே வந்து நிறைய தண்ணி அப்சார்ப் பண்ணி இருக்கும். அதனால் நம்ம வந்து கிச்சன் டிஷ்யூ பேப்பர் வச்சு இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் மேலே வச்சிங்கனாவே தண்ணி எல்லாம் ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிக்குங்க அந்த டிஷ்யூ பேப்பரில். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தண்ணி எடுக்க முடியுமோ நீங்கள் எடுத்துட்டு நம்ம வந்து கியூப் கியூபாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டோஃபுன்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சோயாபீன்ஸ் மில்க்லேருந்து செய்கிறாங்க. நம்ம எப்படி பன்னீரெலாம் சாதாரண மில்கில் செய்கிறாங்களோ அதே மாதிரி இது வந்து சோயாபீன்ஸ் மில்க்லேருந்து செய்கிறது. இந்த டோஃபு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே ஹை இன் ப்ரோட்டீன், அதே மாதிரி பிளட் சுகர் லெவல்ஸை மேனேஜ் பண்ணிக்கும், அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவலை லோவர் பண்ணும், போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த டோஃபு வந்து நம்ம அடிக்கடி நம்மளுடைய டயட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்முடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கியூப் கியூபாக கட் பண்ண எல்லா டோஃபியும் ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணியிருக்கேங்க. சேர்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு சால்ட், அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறமா ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்ட பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல கார்ன்ஃப்ளவர் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண அந்த டோஃபில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் அந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாமே அப்சார்ப் ஆகிடும். ஸோ அந்த டோஃபு வந்து கொஞ்சம் நல்லாவே கிறிஸ்பி ஆகும். மிக்ஸ் பண்ண டோஃபுவை ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ண அப்படியே விட்டுடுங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாங்க. முதல்ல நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம பெப்பர்ஸ் கட் பண்ணிக்கலாங்க. உங்ககிட்ட என்ன கலர் பெப்பர்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கியூப் கியூபாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ரெண்டுத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கே செலரி கூட நான் எடுத்துக்கிறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்முடைய வெஜ்ஜஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி ஆச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரீ ப்ரிப்பேர்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம குக் பண்ணும்போது டக்கு டக்குன்னு குக் பண்ணிடலாம். மேரினேட் பண்ண டோஃபுவை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஏர் ஃப்ரையரோட பேஸ்கெட்டில் கொஞ்சோண்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நீங்கள் எதிர் ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாக்கா பேனில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரை கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாங்க. என்னென்னாக்கா இந்த டோஃபு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம குக் பண்ணி கிறிஸ்பாக பண்ண வைக்கிறோம். ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆயில் கொஞ்சம் தான் யூஸ் ஆகும், அதே மாதிரி ஹெல்த்தி வெர்ஷன் கூட. வந்து 180 டிகிரிஸில் ஒரு 15 மினிட்ஸ் நான் வந்து இங்கே பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஏர் ஃப்ரையர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அவனில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம டோஃபு பெப்பர் ஃப்ரை செய்யறதுக்கு ஒரு சாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் வினிகர், அப்புறமா பெப்பர் பவுடர், ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க நம்முடைய சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஓரமாக அப்படியே வச்சுடுங்க. இப்போ நம்ம குக் பண்ண அந்த டோஃபு வந்து நடுவில் நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பாருங்கள் இந்த டோஃபு எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக நல்லாவே சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு கடாய் இல்லைனாக்கா நீங்கள் வந்து வோக் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டே வாங்க. இந்த ஆனியனோட கலர் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபைனாக சாப் பண்ண ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்.
ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் கூட அந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட அந்த ஒயிட் பார்ட் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா செலரி கூட சேர்த்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் குக் பண்ணிகிட்டே வாங்க. அது கொஞ்சம் நேரம் குக் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பெப்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த பெப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 5 to 10 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வந்து குக் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து ஒரு 50% குக் ஆனால் போதும். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஏர்ஃப்ரை பண்ணி வச்சுருக்க டோஃபு கூட சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்து சாட்டே பண்ணுங்கள். ஒரு 2 minutes கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிட்ட பிறகு எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக தள்ளி விட்டுடுங்க. தள்ளி விட்டு கொஞ்சோண்டு கொஞ்சம் இடம் விட்டுட்டு நம்ம சாஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அந்த சாஸை வந்து இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இந்த பவுலில் கொஞ்சோண்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து கொஞ்சம் நீங்கள் எல்லா வெஜிடேபிள்ஸும் இந்த சாஸ்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் கலர்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு சால்ட்டு மசாலாலாம் கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் சால்ட்டு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட க்ரீன் பார்ட்டையும் சேர்த்து நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் டேஸ்ட் தாங்க இருக்கும். நம்ம என்னென்ன டோஃபு ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இந்த டோஃபு நம்ம சாப்பிட்றதுனால. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சோண்டு செசமி சீட்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரன்ச் கொடுக்கும். இப்போ நம்முடைய டோஃபு பெப்பர் ஃப்ரை ரெடி. டோஃபு பெப்பர் ஃப்ரை வந்து நீங்கள் ஸ்டார்டருக்கு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா ஒரு ரேப்பில் இந்த மாதிரி சாஸ் அப்புறமா லெட்யூஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து ஸ்கூல் லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாங்க. அப்படி இல்லைனாக்கா பர்கர் பன்னுக்கு நடுவில் வச்சு சாப்பிட்லாம். ஏன் நம்ம தோசையில் கூட வச்சு மசாலா தோசை சாப்பிட்ற மாதிரி இதை நடுவில் வச்சு நம்ம சாப்பிட்லாம். உங்களுடைய இமேஜினேஷன் பொறுத்து நீங்கள் எதில் வேணாலும் சாப்பிட்லாங்க. ராப் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சப்பாத்தி செஞ்சு அதில் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. நான் வந்து இது டின்னருக்கு தாங்க சர்வ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பரிட்டோ ராப் மாதிரி நான் ஒரு ரோல் பண்ணிவிட்டு ஸோ தவாவில் ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டவங்க ரெண்டு சாப்பிட்டாவே நல்லா வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, அதே மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியும் கூடங்க. நடுவில் வேணும்னா மின் சட்னி கூட நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க. ஸோ இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டு ஹாஃபாக கட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் டோஃபு பெப்பர் ஃப்ரை செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.